டிசம்பர் 16 இரவிலிருந்து தொடங்கிய மழை தென் மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை இருந்தது. சில இடங்களில் விவசாயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. சில பகுதிகள் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஆனால் என்ன பிரச்சனைனா, சாதாரண நேரத்தில் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும். ஆனால் எப்போதுமே என்னன்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்ட பிறகு இது சின்ன கோடாகிறது மாதிரி, நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வெள்ள சேதம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த 2 அதனுடைய கோரிக்கைகள் அதில் என்ன பிரச்சனைங்கிறது பின்னுக்கு போயிருக்கு. எனவே நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்ல முடியாது. ஆனால் பிரதானமாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 18 பின்னால் 25 வரை நான் அந்த மாவட்டங்களில் இருந்திருக்கேன். அதில் ஒன்று மேலோட்டமாக பார்க்குறது ஒன்று, இப்போது பிரதானமாக நடந்தது சாப்பாடு கொடுக்கறது. அது வந்து சமைக்க வழி இல்லாமல் இருக்கிற போது சாப்பாடு கொடுத்தோம். பிறகு வந்து கொஞ்சம் வீட்டுக்கு போகிறாங்க, மற்ற ஏற்பாடுகள் இல்லை என்கிற முறையில் உணவு சமைப்பதற்கான பொருட்களை கொடுத்துருக்கோம். உடுத்த உடை இல்லாதவர்கள் கொஞ்சம் உடை கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தவிர வந்து சில பகுதிகளில் நிவாரண முகாம்களில் இருந்தவங்க அல்லது வீடுகளிலே இருப்பாங்க, போதுமான அதாவது துணியை எடுக்க முடியாமல் போயிட்டு அவங்களுக்கு போர்வை அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பகுதி. பட் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா, வீடுகள் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 இவங்க யாரும் வேலைக்கு போக முடியலை. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது என்றால் ஏதோ தண்ணீர் புகுந்து அப்படியே போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. சில வீடுகளில் தண்ணீர் வந்திருக்கு, புகுந்திருக்கு, வெளியே போயிடுச்சு, அவங்க வேலைக்கு போக முடியல. இந்த பாதிப்புகளை தவிர பெருசாக ஒன்றும் சொல்ல முடியும். ஆனால் வேறு சில வீடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில இடங்களில் 6 அடி 7 அடி ஈவன் நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், 8 வர தண்ணி வந்திருக்கு. அப்போ இந்த இடங்களில் என்னென்னா, தண்ணீர் உள்ளே போனது மட்டும் இல்லாமல் அப்படி போகிற போது வீட்டில் இருக்க பொருட்களை எல்லாம் அவங்க வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அவங்க போயிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்த உடுத்தும் உடைகள் போயிடுச்சு. அதே போல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு. அநேகமாக எலக்ட்ரானிக் குட்ஸ் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இந்த தரைத்தளத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளில் முற்றிலுமாக போயிடுச்சு. இது போக என்னன்னு சொன்னால், இப்போது 1 மூடு அரிசி வாங்கி வச்சுருந்தோம் போயிடுச்சுன்னு ஒரு அம்மா சொல்லும்போது, அதை சாதாரணமாக கேட்டால் அதனுடைய தொகை சின்னதாக இருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையான 1 மூட்டை அரிசி வாங்கி வச்சுருக்காங்க, மளிகை பொருள் வாங்கி வச்சுருக்காங்க, இதர பொருட்கள், அதே போல் உடுத்தும் உடைகள், அவங்க வேலை பார்க்குறதுக்கான கருவிகள், இது மொத்தமும் அடிச்சுட்டு போயிடுச்சு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், வீடுகள் சில நீண்ட காலமாக இருக்கிற வீடுகள் அதெல்லாம் ஒரு 3-4 தண்ணி தேங்கின பிறகு அது தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. எனவே தண்ணி போயிருச்சு, எனவே வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் குடும்பத்தை உடனடியாக வாழ்க்கையை ஆரம்பித்து விடலாம் என்கிற நிலைமை இல்லை. பல வீடுகள் பார்க்குற போது வெளியில் இருந்து வந்த குப்பையும் சேறுகளும் கூளங்களுமாக அப்படியே அப்பி போய் கிடக்கு. வீட்டை கழுவி விட்ட பிறகும் அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்கு. எனவே 1-2 கழிச்சு தான் போவாங்க. ஸோ அவர்கள் அவங்கள பொறுத்தளவில் சமையல் பாத்திரத்துலேருந்து 0 தான் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தளவில் முதல்ல அதனுடைய பீரியாரிட்டி என்னவாக இருந்ததுன்னா, அரசாங்கம், அரசு நிர்வாகம், அதிகாரிகள், அமைச்சர்கள் இவர்களுடைய வேலை என்னவாக இருந்ததுன்னா, உயிர் சேதத்தை குறைப்பதற்கான ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டாங்க. அப்போ என்னென்னா, எங்கென்ன தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களை நிவாரண முகாம்களுக்கு கொண்டு வருவது, அல்லது நீர் சூழ்ந்த பகுதியில் இருக்கிறவங்களை படகுகள் மூலமாக மீட்பது, உண்மையிலே படகுகள் ஒரு மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறார்கள். 2018 கேரளா வெள்ளத்தில் நம்ம பார்த்தது மாதிரி, நீங்கள் வந்து மீனவர்கள் அரசாங்கம் ஒரு பகுதி மொபிலைஸ் பண்ணியிருக்கு, மீனவர்கள் தானாக வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த இடங்களில் குழந்தைகள், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இவர்களை முதல்ல கொண்டு வந்திருக்கு. இங்கே திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கு கர்ப்பிணி பெண்கள் ஒரு 646 பேர்னு நினைக்கிறேன், 1 மாத காலத்திற்குள் குழந்தை பிறக்க வாய்ப்பிருக்கிறவர்கள் என்று பதிவு செய்த அத்தனை பேரையும், 646 பேரையும் அவங்க கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்துருக்காங்க. அதில் ஒரு 142 பேருக்கோ என்னவோ இந்த பீரியட்லேயே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் உயிரிழப்புகளை குறைக்கிறதுல அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் வீடுகள் டேமேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள் அது நமக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. இது தவிர விலங்குகள், நீங்கள் கால்நடைகள், ஆடு மாடுகள், 2 முன்னால் நான் தூத்துக்குடி போயிருந்தேன், இங்கே ஒரு தோழர் அப்படி பேசிகிட்டு இருக்கையில் எந்திரிச்சு அவர் சொல்லும்போது, அவர் வீட்டில் இருந்த 4 செத்து போயிடுச்சுன்னு சொன்னார். பொதுவாக 4 ஒரு 10,000 பெறும் அல்லது 15,000 பெறும் என்றால் நீங்கள் 40,000 60,000 சொல்லிட்டு போயிருக்கலாம்.
ஆனால் இந்த தொகை அவருடைய வாழ்நிலையோடு ஒப்பிடுகிற போது அந்த தொகை மிகப்பெரிய தொகை ஆக்சுவலாக. அது சொல்லும் போதே அவருக்கு அதுக்கு மேலே பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை, வாய் வரலை, வார்த்தைகள் வரலை, கண்ணு கலங்கி நிற்குது. ஆக்சுவலாக அவர் கை நடுங்கிறது கூட என்னால் கவனிக்க முடிஞ்சுது. ஒரு பெரிய துயரமாக இருக்கு. மாடு, ஆடு, கோழி இந்த மாதிரி ஒரு பகுதி அடிச்சுட்டு போயிருக்கு. இது ஒன்று குடும்பங்களுக்கு பெரிய நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய சுகாதார கேட்டையும் உருவாக்கியிருக்கு. அங்கங்கே அப்படியே கொண்டு போனதெல்லாம் நான் இடையில பார்த்தேன். இப்போ கொஞ்சம் அரசாங்கம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, தனிநபர்களும் எடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் அது அப்படியே அழுகி அது தண்ணியில் கலக்கிறது அல்லது காற்றில் அதனுடைய வீசுறது, இது சில இடங்கள்ல இருந்தது டக்குன்னு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் வேற எங்கேயாவது புதர்களுக்குள் சிக்கி இருக்கலாம் என்று பார்க்கப்படும். அடுத்தது விவசாயம். விவசாயத்தை பொறுத்தளவில் பெரும்பகுதி வந்து பயிர்கள் அழிஞ்சு போச்சு, வாழை விழுந்து போச்சு என்பது மட்டுமல்ல, அதுக்கு இப்போ நேற்று கூட நிர்மலா சீதாராமன் ரொம்ப தாராள மனசோட அதுக்கு இன்சூரன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், அதை சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாராள குணத்தை அப்படி தூக்கி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு சின்ன தொகை, அதில் பெருந்தொகை அதுக்கான பிரீமியத்தில் கிட்டத்தட்ட 75% யார் கட்டுறாங்கன்னா மாநில அரசாங்கம் தான் கட்டுது. ஆரம்பத்தில் மாநில அரசாங்கம் 49, ஒன்றிய அரசாங்கம் 49, விவசாயி 2% இருந்ததை மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை சடனாக 2017-18 பின்னால் குறைச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா 25% மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கம் கட்டும், மீதி எல்லாத்தையும் 2% விவசாயி கட்டுவார், மீதியை உங்க கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது பயிர் சேதத்துக்கு. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா நீங்கள் கம்மாய் உடைஞ்சு போனது, கால்வாய் உடைஞ்சு போனது, வாய்க்கால் உடைஞ்சு போனது, அதே போல் ஆறு வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது, அதில் நீங்கள் நேரம் போய் பார்த்தீங்கன்னா தான் அதை உணர முடியும். அதாவது இங்கேருந்து போகும்போது அந்த விவசாயத்துக்கு தகுதியான மண் ஒரு 2-3 அடி இருக்கலாம், அதை அவ்வளோ அந்த இதில் தான். நீங்கள் கீழே இருக்க மண்ணில் விவசாயம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இப்படி போன வேகத்தில் அப்படியே குத்தி அள்ளிட்டு போயிடுச்சு. அப்போ அந்த மண் எதுவும் அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் அதே சமயத்தில் தண்ணீர் வடிகிற போது ஆற்றினுடைய வெள்ளம் குறைந்து மட்டம் குறைய ஆரம்பித்தோன்னே தண்ணீர், எனவே இவங்க கொடுக்குற இன்சூரன்ஸு பாதுகாப்பு என்பது ஒரு சின்ன பகுதி, ஆனால் பெரிய பகுதி இது. இதை அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொழில்கள், தொழில் வியாபாரம் இது ரெண்டையுமே சேர்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. பல சிறு குறு தொழில்கள் பெரிய நிறுவனங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அதுவே பிரச்சனை தான். இப்போ ஸ்பிக்கு நீர்மூல மூழ்கி இருந்தது, இப்போ தூத்துக்குடியில் அனல் மின் நிலையம் இன்னும் நேத்தோ என்னவோ தான் அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி தேங்கிருச்சு, 5 யூனிட்டும் இயங்கலை. ஈவன் சேர்மன் உட்பட உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணும் என்னெல்லாம் அவங்க முயற்சி பண்ணாங்க, அதை எப்படி பண்ண முடியும்? தண்ணி போனால் தானே பண்ண முடியும். ஸோ அந்த நிலைமை இருந்தது. அந்த மாதிரியான பெரு நிறுவனங்களுக்கும் அது பிரச்சனையாக இருக்குது. துறைமுகம் தண்ணியில் மூழ்கி இருக்குது, இதெல்லாம் ஒரு பகுதி. ஆனால் இதை தாண்டி சிறு குறு தொழில் வச்சுருந்தவங்க, நீங்கள் ஒரு ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு அடிக்கிறதுக்கு, பிரிண்டிங் மிஷின் வச்சுருக்கிறதுக்கு, இதெல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏராளமாக இருந்தது. நான் சிந்துபூந்துறையில் ஒரு அப்படி ஒரு இதுக்கு போய் பார்த்தேன். சில கோடிகள் அதில் வங்கியில் கடன் வாங்கி பண்ணியிருக்காங்க. இதே அது 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 இனிமேல் ஒர்க் ஆகுமான்னு தெரில சார், இப்போ தான் கலட்டி துடைச்சி போட்டு பார்க்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னார். எலக்ட்ரானிக் குட்ஸ் நீங்கள் இருந்த கடைகள், நான் ஒரு கடையில் போய் பார்த்தேன், 8 அடிக்கு அந்த தண்ணி வந்து முழுவதும் பாதிச்சிருக்கு. எல்லா பொருட்களும் ஒட்டுமொத்தமாக அது வந்து இதாக இருக்கு, நனைஞ்சு போயிருக்கு. அதை சுற்றி வச்சுருந்த அந்த அட்டை பெட்டி அது இதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு, உள்ளே தண்ணி போயிருச்சு என்கிற நிலைமை. சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம பலசரக்கு கடைகள், அவங்க வந்து அந்த வச்சிருந்த மொத்த பலசரக்கும் தண்ணியில் ஊறிடுச்சுங்கிறது மட்டும் இல்லை, வெளியிலேருந்து போகும்போது வெறும் தண்ணி போயிருச்சுன்னு மட்டும் பார்க்குறோம், தண்ணி மட்டும் போகலாது, சாக்கடை போயிருக்கு, தண்ணியோடு சேர்ந்து சகதி போயிருக்கு. அது போகும்போது தண்ணி மட்டும் வெளியே போயிருக்கு, சாக்கடையும் இந்த சகதியும் கூட்டிட்டு வந்த குப்பை கூளங்களும் உள்ளுக்குள்ளேயே கிடக்கு. அதை திறந்தீங்கன்னா ஹோட்டல்கள் அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து ஏரல் நகரத்துக்கு போயிட்டு வந்த எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஏரல் நகரம் மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய பாதிப்பு என்கிறதுனால ஏரலை பற்றி பேசுகிறோம். ஆனால் நீங்கள் வந்து அது ஒரு சின்ன ஊர், இவ்வளோ பெரிய பாதிப்பு. இதே இது வந்து திருநெல்வேலியில் இருக்குது, இதே இது தூத்துக்குடியில் இருக்குது, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்குது, வேறு பல பகுதிகளில் இருக்குது. இது மொத்தமுமே
நீங்கள் வர வேண்டியிருக்கு. என்னையை பொறுத்தளவில் இந்த வியாபாரிகள் அவங்கெல்லாம் பாவம், சில சொன்ன ஒருத்தர் சொன்னார் 30 லட்சம் எனக்கு போயிருக்கும் அப்படின்னு சொன்னார். எலக்ட்ரானிக் குட்ஸ் ஒரு நான் வந்து ஒரு அதாவது எலக்ட்ரிக்கல் குட்ஸ் விற்கிற ஒரு கடையை நான் பார்த்தேன். முழுவதும் இதை என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். அவருக்கு பதில் சொல்ல வரல. நான் இப்போது அநேகமாக ஒன்றிய அரசாங்கம் அதை செய்ய வேண்டியது வந்து பெரு நிறுவனங்கள் தான் அவங்கக்கிட்ட இந்த பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஃபண்டு நிறையா ஒதுக்குறாங்க. அந்த பணத்தை இந்த சம்மந்தப்பட்ட நீங்கள் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அதாவது தெருவை சுத்தம் பண்ணா, ஒரு கட்டடம் கட்டினா, ரோடு போட்டா, பாடம் சொல்லி கொடுத்தா, மருத்துவ முகாம் நடத்தினா மட்டும் இல்லை, இல்லை அதுக்கான சோர்ஸை உருவாக்கி கொடுக்குறவங்களே இவங்களா தானே இருக்காங்க. எனவே ஏன் இந்த பொருட்களை இப்படி பாதிக்கப்பட்ட பொருட்களை எத்தனை நம்பர் இருக்கோ சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டு இப்போ ஃபேனு அப்படின்னு சொன்னால் ஃபேனுக்கு வந்து மின் விசிறிகளுக்கு புது விஷயத்தை கொடுக்கலாம். ஆனால் சில கம்பெனிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அந்த அட்டை டப்பா தாரோம், இதை கிளீன் பண்ணுறதுக்கான எல்லாத்தையும் தாரோம், நீங்கள் அதை கிளீன் பண்ணி புது டப்பாவில் வச்சு விற்றுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் வியாபாரிகள் பலரும் ரொம்ப வருத்தத்தோடு சொன்ன விஷயம் என்னென்னா, இல்லைங்க அப்படி பண்ண முடியாது, நாங்கள் வெறும் பொருளை மட்டும் விற்கலை, எங்களுடைய மூலதனம் என்பதே எங்கள் மீதான இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஒரு ஊரில் போய் சின்ன சின்ன கிராமங்கள் தான், ஒரு ஊரில் ஒரு ஃபேன் வாங்கிட்டு போய் அது சரியாக ஓடலை அப்படின்னு சொன்னால் அந்த ஊர் முழுவதுமே எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. எனவே கார்ப்பரேட் நிறுவனங்கள் ரெண்டு விஷயம் செய்யலாம். ஒன்று, இந்த பொருட்களை திரும்ப எடுத்துக்கொண்டு மாற்றி கொடுப்பது என்பது ஒன்று. அல்லது இந்த பொருட்கள் பயன்படுத்தவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து ஃபண்டை ஒதுக்குறது. இதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும், ஒன்றிய அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களில் பாரபட்சமான நடைமுறையை தான் கடைபிடிக்கும். உங்களுக்கு தெரியும், கொரோனா பீரியடில் பிஎம் கேர்ஸ்ன்னு சொல்கிற ப்ரைவேட் ஃபண்டுக்கு நீங்கள் வந்து கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஃபண்டில் இருந்து பணம் கொடுத்தா அது வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு வரி விலக்கு கொடுத்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து முதலமைச்சர் நிவாரண நிதி கொடுத்தா அதுக்கு வரி விலக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஓர வஞ்சகனை செய்யாமல் இந்த மாதிரி நடக்கிற இடங்களில் இதை செய்ய வேண்டும் என்பதற்கு நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களும் முயற்சி பண்ணணும். தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இதில் முறையிடணும். ஒன்றிய அரசாங்கம் இதை ஏற்றுக்கொண்டு இதை செய்யுங்க என்பதை அவங்கக்கிட்ட சொல்லணும். நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸோ, அசோசமோ, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி போன்ற அமைப்புகளிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நீங்கள் இந்த குரலை கார்ப்பரேட்டுக்கு கேட்குறது மாதிரி, அரசாங்கங்களுக்கு கேட்குறது மாதிரி வலுவாக சொல்ல வேண்டியிருக்கு. அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். அரசாங்கம் என்பது நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லாம் செய்யும்போது கார்ப்பரேட் நான் லாபம் மட்டும்தான் சம்பாதிப்பேன், இதையெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்னா இந்த இவங்க உற்பத்தி செய்கிற பொருட்களை இவங்க தான் விற்பனை செஞ்சு லாபத்தை உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எனவே கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை செய்யணும். அதனுடைய கிளைகளாக, அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் சிஏஓ, அசோசமோ அல்லது வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸோ இவங்கெல்லாம் இது அதை முன்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பல பேர் மீண்டு வரவே முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. சி, நிறையா சொத்து அல்லது நிறையா பொருள் இருக்குன்னா அழிவும் நிறையா தான் இருந்தது அப்படிங்கிறதான் அதில் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் வங்கிகள் உடனடியாக, நேற்று நிர்மலா சீதாராமன் ஒன்றிய நிதியமைச்சர் வந்திருக்காங்க, பேசியிருக்காங்க, இன்சூரன்ஸை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸை எல்லாரும் தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க 2015 வெள்ளத்தின் போதே நான் அம்பத்தூர் போனேன், எல்லாம் சரி பண்ணிட்டு போனேன்னாங்க. அப்பவும் ஒன்றும் கிடைக்கல. இங்கே சென்னை வெள்ளத்தின் போது வந்ததுலேயும் இதுவரை பணம் கிடைக்கல அப்படிங்கிறது தான் நான் கேட்டவரை கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். எனவே ஒரு வெற்று வார்த்தைகளாக இருந்துடக்கூடாது. ஆனால் வங்கிகளுக்கு இவங்க ஆணையிட முடியும். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவங்க கட்டுற கடனை ஒரு வருஷத்துக்கு வசூலிக்க வேண்டாம், வட்டியும் இல்லை என்கிற முறையில் தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், சரி அதை மட்டும் கட்டலான்னா இப்போ விற்கிறதுக்கு பொருள் வேணும், புதுசாக பொருள் வாங்கணும் என்கிற போது ரொம்ப குறைந்த வட்டியில் அவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு, இது வங்கிகளுக்கு இருக்குது. இது ரெண்டையும் செஞ்சால் தான் அவங்க மீண்டும் தொழிலை ஆரம்பிக்க முடியும். இதையும் நீங்கள் வங்கிகளுக்கு ஒன்றிய அரசாங்கம் செய்யணும், மாநில அரசாங்கம் இதை எடுத்துகிட்டு போக வேண்டும் என்பதுதான். நாம் நினைக்கிறது மாதிரி இது ஏதோ சாப்பாடு கொடுத்தோம் போயிட்டோம் வந்துட்டோங்கிறதெல்லாம் பிரச்சனை.
சாலைகள் சேதமடைஞ்சிருக்கு, பாலங்கள் சேதமடைஞ்சிருக்கு, ஏரல் நகரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது, அவங்க தரப்பாலம் உடஞ்சி போச்சு, புதுசாக கட்டியிருக்க பாலத்தில் ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்திருக்கு, இப்படி பல இடங்களையும் சொல்ல முடியும். சாலைகள் தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்தோணியார்புரத்தில் அந்த பெரிய சாலையே அரிச்சுக்கிட்டு போயிருக்கு. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் நிறையா விஷயங்கள் இருக்குன்னு அதுக்குள்ளே போகல, இது இவ்வளவு பெரிய விஷயங்கள். ஆனால் தனி மனிதர்கள் தண்ணி வடிஞ்சிரும், ஆனால் அவங்களுடைய கண்ணீர் வடிகிறது நிற்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மிக வேகமாக அரசாங்கங்கள் ஒரு கூடுதலான முயற்சியை செய்யணும். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அதிகாரிகள் பண்ணியிருக்க வேலைகள், அவங்க நிவாரணம், மீட்பு பணிகள், நிவாரணப் பணிகள், உடனடி உதவிகள், இதெல்லாம் பாராட்டத்தக்கது. ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியிருக்கு. நான் பாராட்டத்தக்கதுன்னு சொன்னோன்னா உடனே நாலு பேர் வந்து சொல்லுவாங்கன்னா, இல்லை 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 அந்த இடத்துக்கு வரல, எஸ் நாங்கள் கூட போனோம், நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம், நீங்கள் தான் முதல்ல வந்தீங்கன்னு சொன்னாங்க. உண்மைதான், நீங்கள் எவ்வளவு கொண்டு போய் போட்டிங்கனாலும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஆட்களை கொண்டு போய் போட முடியாது. உங்களுடைய மொத்த சக்தியும் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா, முழு திறமையையும் ஆற்றலையும் பயன்படுத்தி இருக்கீங்களா என்பது தான், அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்து இது வாழ்வாதாரம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இது அவசியம். இந்த காலத்தில் இதை ஒட்டி தான் ஒரு பிரச்சனை வந்தது. நீங்கள் வந்து இன்னைக்கு வர இதில் தமிழ்நாடு அரசாங்கம் நிதி குழுன்னு ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட கேட்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்துது. இதை வலியுறுத்தாத ஒரே ஒரு கட்சி, நேற்று கூட இதுவரை பேசாமல் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு அவங்க பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பேசியிருக்கார். ஒன்றிய அரசாங்கம் இப்போ இருந்தாலும் சரி, கடந்த காலத்தில் இருந்தாலும் சரி, மாநிலங்களுக்கு உதவுறதில்லை என்று அவர் பேசியிருக்கிறார். நல்ல விஷயம்னு நான் பார்க்குறேன். இப்படி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியை சார்ந்த ஒருத்தர் கூட இவ்வளவு பேரழிவு இருந்திருக்கு, இந்த மாநிலத்துக்கு இந்த உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கணுமா இல்லையா? நீங்கள் குஜராத்துக்கு போனோன்னு அதாவது டீம் வரணும், அந்த கோர் கமிட்டி கூடும், அந்த கமிட்டி கூடும்லாம் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், டெக்னிக்கலாக பேசாதீங்க. இந்த காலத்தில் இந்த 2020-க்கும் 2023க்கும் இடையில் குஜராத்தில் வந்தபோது ஒன்றிய அரசாங்கம் அதாவது டீமெல்லாம் வரல, பிரதமர் பார்க்குறாரு, அடுத்த நாள் 1000 கோடின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்படி ஒரு நயா பைசா கூட கொடுக்கலையே. அவங்க திரும்ப திரும்ப ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அது இப்போது எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு ஃபண்ட் இருக்கு, எஸ்டிஆர்எஃப், இன்னொன்று என்டிஆர்எஃப். இந்த எஸ்டிஆர்எஃப் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒவ்வொரு ஆண்டும் மொத்தம் எவ்வளவுன்னு பட்ஜெட்டில் ஒதுக்கிடுவாங்க. அதை ஏற்கனவே நிதிக்குழு சொல்லியிருக்கிறது மாதிரி ரெண்டு தவணையாக அதை கொடுப்பாங்க. அதுதான் இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டை பொறுத்தளவில் 1200 கோடி வரணும். அதில் ஒன்றிய அரசாங்கம் 900 கோடி கொடுக்கும், மாநில அரசாங்கம் 300 கோடி கொடுக்கும். இதை கொடுத்ததான், இது புயலே வரலை, வெள்ளமே வரலை, எந்த வறட்சியும் ஏற்படலை, எந்த பேரிடரும் இல்லை என்றால் கூட இந்த பணம் வரும். சரி, இதை கொடுத்துட்டோம்ல, இதை வச்சு டீல் பண்ணலாமேன்னு அவங்க கேட்கலாம். கரெக்டாக அதை டீல் பண்ணலாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், தேசிய பேரிடர் நிவாரண நிதி இருக்கா இல்லையா, அது எதுக்காக வச்சுருக்காங்க? அந்த நிதியை தமிழ்நாட்டிற்கு இதுவரையிலும் ஒரு நயா பைசானா ஒரு நயா பைசாவோ கூட கொடுக்கல, இது நியாயம் இல்லை. இப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து அதாவது இது முதல் முறை அல்ல இவர்கள் இப்படி செய்வது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2018 வெள்ளத்தை பற்றி நான் சொன்னேன், கேரளாவில் மிகப்பெரிய வெள்ளம், அரிசி கொடுத்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. இந்த அரிசியை கொடுத்துட்டு ஒன்றிய அரசாங்கம் 203 கோடி ரூபா கொடு, இல்லைன்னா அடுத்த வருஷம் உனக்கு கொடுக்க வேண்டிய நிதியில் பிடிச்சிப்பேன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் கேரள அரசாங்கம் 203 கோடியை கொடுத்தது, அது ஒரு பக்கம். இதை விட கொடுமை என்னன்னா, நாங்கள் ஹெலிகாப்டரை இந்த பொருட்களை எல்லாம் தூக்குறதுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பயன்படுத்தினோம், அதுக்கு காசு கொடுன்னு பாதுகாப்பு அமைச்சகம் கேட்டு அந்த காசையும் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் அதில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற கட்சியோட சொத்தா நம்முடைய வரிப்பணம்? நான் வரிப்பணம் ஒத்துலன்னு நான் சொல்லும்போது நான் இல்லை அது ஒன்றிய அரசின் பங்கு தானேன்னு கேட்கலாம். ஒன்றிய அரசு இதை கொண்டு போய் வேற எங்கேயாவது போட முடியாதுல்ல, இங்கே தான் போடணும். செஸ் வாங்குறீங்க, சர்ச்சார்ஜ் வாங்குறீங்க, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வாங்குறீங்க, வாங்கிட்டு இதுக்கு எதுவுமே கொடுக்கலைங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? எனவே அதாவது பாஜக சரியாக சொல்லணும்னா, இந்த பேரிடரை எல்லாவற்றிலும் அரசியல் செய்வது, எல்லாவற்றிலும்
வேண்டியவன் வேண்டாதவன்னு பார்க்கறது என்பதைத்தான் ஒன்றிய அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி வர ஒரு விசா கூட கொடுக்கல. அவங்க வந்து இந்த பணத்தை இவ்வளவு விரைவாக கொடுக்கணுமோ அவ்வளவு விரைவாக கொடுக்கணும். அப்புறம் பொதுவாகவே இந்த சட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, ஒரு அரசாங்கம் சட்டப்படி தான் செயல்படணும், ஆனால் உயிர் காக்க வேண்டிய சூழ்நிலைகளில் எனக்கு சட்டம் இதை சொல்லலை அதை சொல்லலை, இது ஓம் பொறுப்பு இது ஏன் பொறுப்பு என்று அரசாங்கம் இப்போ ஒன்றிய அரசாங்கம் இப்படி சொல்லிகிட்ருக்கு. இது எந்த வகையிலையும் பொருத்தப்பாடு ஆன விஷயம் கிடையாது. எனவே உடனடியாக நிதியை கொடுக்கும்.